அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாத சிறப்புகள் பற்றி நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆடி மாதம் பேடை மாதம் என்பது ஒரு மருவிய வார்த்தை தான். உண்மையில் ஆடி மாதமும் மார்கழி மாதமும் பீடுடைய மாதம் ஆகும். இறை வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த மாதமாகும். முழுக்க முழுக்க இறை சிந்தனையே இந்த மாதம் முழுவதும் நிறைந்திருக்க வேண்டும் மனதில் என்பதால் வீட்டில் மற்ற எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் சற்று விலக்கி வைத்தார்களாம். இந்த ஆடி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லும் அதிகாலை 4:30 வேளையில் நாம் சுவாசிக்கும் காற்று மண்டலத்தில் ஆக்சிஜனின் அளவு சற்று அதிகமாக இருக்குமாம். அவ்வேளையில் மூச்சு பயிற்சி மற்றும் தியானம் மேற்கொள்வது மிக உத்தமம் என்பார்கள். ஆடி மாதம் திருமணம் நடந்தால் சித்திரை வாக்கில் மகப்பேறு உண்டாகும். அக்காலம் கோடையின் உச்சம் என்பதால் தாய்க்கும் சேய்க்கும் மிகுந்த சிரமம் இருக்கும் என்பதால் இந்த ஆடி மாதத்தில் திருமண நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதில்லை. மேலும் புதுமண தம்பதியரை தனித்து வைக்கும் காரணமும் இதுவேதான். ஆடி மாதம் காற்றும் மழையும் மிகுந்து இருக்கும், ஆகையால் ஆடி காத்தில் அம்மியும் நகருமாம் என்பது வழக்கு மொழி. இதனால்தான் புது வீடு கட்டும் பணிகள் துவங்கப்படுவதில்லை, புதிய சுற்றுச்சுவர் எழுப்பும் பணியும் துவங்கப்படுவதில்லை, தளம் போடுவதும் இல்லை. அதிக மழையின் காரணமாக இந்த வேலைகள் செய்வதற்கு ஆடி மாதம் உத்தம காலம் அல்ல என்று கருதப்படுகிறது. சுப நிகழ்ச்சிகள் புதிய தொடக்கம் எதுவும் முன்னெடுக்காத காரணங்களால் கடைகளில் பொருட்கள் தேக்கம் ஏற்படும் நிலை. அதை தவிர்க்கவே இந்த ஆடி மாதத்தில் தள்ளுபடியில் தங்கள் விற்பனையை பெருக்கிக் கொள்வதும் ஒரு யுக்தியே என்கிறார்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.